அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முறை மூன்று காசியன் நீக்கல் முறை காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ இதை பயன்படுத்தி நம்ம கணக்குகள் எவ்வாறு தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த ஒரு வரிசை அதாவது இப்போது அந்த மாறிகள் மூன்று உடைய ஒரு தொகுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா மாறிகள் மூன்று உடைய ஒரு சமன்பாட்டு தொகுப்பை எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த சமன்பாட்டு தொகுப்பில் நம்ம காசிய நீக்கல் முறையை பயன்படுத்தி இதனுடைய தீர்வு எப்படி கொண்டு வர்றது சரி கொடுக்கப்பட்ட தொகுப்பை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அணி வடிவத்துக்கு மாற்றிக்கலாம் கொடுக்கப்பட்ட தொகுப்புனை ஃபஸ்ட் நம்ம வடிவத்துக்கு மாத்திரம் சரி எப்படி அணி வடிவத்துக்கு மாத்திரம் பாருங்கள் அந்த கெழுக்கள் என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு சரி மாறிகள் என்னென்னலாம் இருக்கு எக்ஸு ஒய் இசட் ஈக்குவல் டு இந்த வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் டூ த்ரீ ஒன் சரி இப்போதுதான் நம்ம இந்த நேர்மாறு அணிக்கானல் முறையில் எழுதிட்டு இல்லைங்களா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி வடிவம் அதே வடிவத்துக்கு தான் நம்ம இங்கே மாத்திருக்கோம் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு ஒன்று உருவாக்க போகிறோம் விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி எப்படி கொண்டு வர போகிறோன்னா இந்த ஏயும் பியும் கொண்டு வந்து ஒன்றா அதாவது பியை கொண்டு வந்து ஏவோடு மர்ஜி பண்ணிக்க போகிறோம் அப்போது நமக்கு ஒரு விரிவுபடுத்தப்பட்ட அணி எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ அந்த பிஏ கொண்டு வந்து இதோட சேர்த்துக்கிறோம் ரெண்டு மூணு ஒன்று இப்போ இதுக்கு பேர் தான் நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த உருமாற்றங்களை பயன்படுத்தி ஏறுபடி வடிவம் அணியினுடைய தரம் கொண்டு வந்துருப்போம் இல்லைங்களா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த முக்கோண வடிவத்தில் நம்ம பூஜ்ஜியங்கள் கொண்டு வர போகிறோம் அந்த நம்ம என்ன சொல்லிருப்போம் எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்ம எளிமையாக அதில் பூஜ்ஜியம் கொண்டு வரது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஸோ இதை நம்ம சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருப்போம் ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ சரி இப்போ நமக்கு தேவையான அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர் டூவில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உருமாற்றங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஸோ ஆர் ஒன் interchange R2. So, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆர் டூவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்ம ஆர் ஒன்னுக்கு மாற்ற போகிறோம் அப்போ என்ன ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அடுத்தது R2 டூவில் இருக்கிறது எல்லாமே ஆர் ஒன்னில் இருக்கிறது 2, minus 2, 2, 3, ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ரெண்டு ஆர் நம்ம எந்த மாற்றமும் பண்ணலை ஸோ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போது நமக்கு என்ன பண்ணணும் இங்கே பூஜ்ஜியம் கொண்டு வரணும் இந்த இடத்துல பூஜ்யம் கொண்டு வரணும் இங்கே பூஜ்ஜியம் கொண்டு வரணும் சரி அப்போது உருமாற்றங்கள் எங்கெங்கே நடக்குது ஆர் டூவில் உருமாற்றம் நடக்க போகுது ஆர் டூ கியூஸ் எப்படி நடக்க போதே ஆர் டூ கியூஸ் அதாவது இந்த ஒன் எடுத்துகிட்டு வந்து ஆர் ஒனில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஆர் டூவோட பெருக்கணும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்து இதோட பெருக்கணும் ஸோ அப்போது இன்ட்டு ஆர் டூ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் டூ தான் கிடைக்கும் ஸோ அப்போது ஆர் டூ இதை எடுத்துகிட்டு போய் அதை பெருக்குங்க அப்போ ரெண்டு தடவை என்ன கிடச்சிருக்கு ஆர் ஒன் அதாவது ஒன் டைம்ஸ் ஆர் டூ டூ டைம்ஸ் ஆர் ஒன் அதுதான் ஒன் டைம்ஸ் ஆர் டூ டூ டைம்ஸ் ஆர் ஒன் இங்கே ரெண்டும் நம்ம உருமாற்றங்கள் செய்யக்கூடிய இந்த ரெண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே குறிகள் இருக்குது ஒரே குறிகள் இருந்தால் நான் என்ன கொடுக்க சொல்லியிருக்கேன் மைனஸ் அடுத்தது அதே போல் இங்கே உருமாற்றங்கள் எழுதுங்க ஆர் த்ரீ ஆர் த்ரீ கிவ்ஸ் ஒன் டைம்ஸ் ஆர் த்ரீ அப்போது ஒன் டைம்ஸ் ஆர் த்ரீ த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் ஸோ த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் ஸோ என்ன கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் இப்போ நம்ம ஆர் ஒனில் எந்த மாற்றமும் செய்யலை ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அது அப்படியே தான் இருக்குது இப்போது இந்த உருமாற்றத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸ் ரெண்டால் பெருக்கி ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகளோடு நம்ம கூட்டி எங்கே எழுத போகிறோம் ஆர் டூலே எழுத போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க மைனஸ் டூ எடுத்துக்கோங்க மைனஸ் டூ அதை ஆர் ஒனில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடு பெருக்கணும் அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் டூ என்ன கிடைச்சாச்சு ஜீரோ அகைன் மைனஸ் டூ எடுத்துக்கோங்க மைனஸ் டூ எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் 2 இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு அப்போது மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு என்ன கிடைச்சாச்சு மைனஸ் ஆறு அடுத்தது மைனஸ் ரெண்டு எடுத்துகிட்டு வந்து பெருங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று எவ்வளோ கிடைக்கும் 2 ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூணு எவ்வளோ கிடைக்கும் அஞ்சு அடுத்தது மைனஸ் ரெண்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் அதே போல் அடுத்த உருமாற்றம் ஸோ மைனஸ் மூணு எடுத்துக்கோங்க மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ அடுத்தது மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ கிடச்சாச்சு மைனஸ் ஆறு ஸோ மைனஸ் ஆறு இங்கே நமக்கு என்ன இருக்குது மைனஸ் ஒன்று அப்போ என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஏழு அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று எவ்வளோ கிடச்சாச்சு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ கிடச்சாச்சு அஞ்சு அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒம்பது மைனஸ் ஒம்பது ப்ளஸ் ஒன்று எவ்வளோ கிடைச்சாச்சு மைனஸ் எட்டு சரிங்களா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் எட்டு இப்போது ஒன்று ஜீரோ ஜீரோ இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வேணும் இப்போ இந்த இடத்துல நமக்கு பூஜ்ஜியம் கொண்டு வரும்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே இருக்கூடிய உறுப்பு என்ன இருக்குது நமக்கு ஆறு இங்கே என்ன இருக்குது ஏழு அப்போ ஆறு எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்கிக்கணும் ஏழு எடுத்துகிட்டு வந்து அங்கே பெருக்கிக்கணும் ஸோ அப்படி நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் கால்குலேஷன் பார்ட் என்னவாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கூட இதுலேருந்து ஒரு முறை கழிச்சிக்கலாம் இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது ஒன்று தானே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு உருமாற்றங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இன்னொரு உருமாற்றம் பாருங்கள் ஆர் த்ரீ இல்லை ஆர் டூவில் பண்ணிக்கலாம் ஆர் டூவில் உருமாற்றம் பண்ணிக்கலாம் ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ இங்கே ஆர் த்ரீ அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர் டூ ஆர் த்ரீ ஸோ என்ன பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள் இது ரெண்டு என்ன குறியாக இருக்குது ஒரே குறிகளாக இருக்கா வெவ்வேறு குறிகளாக இருக்கா ஒரே குறிகள் இருக்குது சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன கொடுக்க சொல்லியிருக்கேன் மைனஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்போ ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ இப்போது நம்ம உருமாற்றங்கள் எங்கே செய்கிறோம் ஆர் டூவில் தான் நம்ம உருமாற்றம் செய்ய போகிறோம் ஸோ அப்போது ஆர் ஒன் அண்டு ஆர் த்ரீயில் எந்த உருமாற்றமும் கிடையாது ஆர் ஒன் ஆர் த்ரீயில் எந்த உருமாற்றமும் கிடையாது ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு மைனஸ் எட்டு ஸோ ஆர் ஒன் ஆர் த்ரீயில் நம்ம எந்த உருமாற்றங்களும் பண்ணலை ஆர் டூவில் தான் உருமாற்றம் பண்ண போகிறோம் ஸோ எப்படி உருமாற்றம் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ அப்போது ஜீரோ மைனஸ் ஜீரோ அங்கே என்ன கிடச்சாச்சு ஜீரோ அடுத்தது மைனஸ் ஆறு இங்கே என்ன பண்ணிக்க போகிறோம் நம்ம மைனஸ் ஆர் த்ரீ கொடுக்க போகிறோம் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் செவன் ப்ளஸ் செவன் கிடைக்கும் அப்போ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் அகைன் இங்கே ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ அப்போது ஃபைவ் மைனஸ் என்ன வந்துடும் ஜீரோ அடுத்து இங்கே என்ன பாருங்கள் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ இதுக்கு மைனஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ப்ளஸ் எயிட் ஆகிடும் அப்போ எயிட் மைனஸ் ஃபோர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் இப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சாச்சு பாருங்கள் ஒன்று வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த எடுத்துட்டு வந்து இங்கே பெருக்க முடியும் இல்லைங்களா அப்போ செவன் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர் டூ அடுத்த உருமாற்றங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இடத்துட்ட பூஜ்ஜியம் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் ஆர் த்ரீல உருமாற்றம் வரப்போகுது ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ என்ன பண்ண போகிறோம் இந்த செவன் எடுத்துகிட்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த உருப்பு எங்கே இருக்குது ஆர் டூவில் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ செவன் டைம்ஸ் ஆர் டூ செவன் டைம்ஸ் ஆர் டூ ஆர் த்ரீ செவன் டைம்ஸ் ஆர் டூ நம்ம பண்ணும்போது இங்கே ரெண்டும் என்ன வந்துடும் சேம் குவான்டிட்டி வந்துடும் ஸோ அப்போ சேம் குவான்டிட்டி வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் சரி இங்கே இந்த ஆர் த்ரீ அண்ட் செவன் டைம்ஸ் ஆர் டூ இதுக்கு இடையில ப்ளஸ் போடலாமா மைனஸ் போடலாமாங்கிறது நிறைய குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப தெளிவாக இந்த உருமாற்றங்கள் செய்யக்கூடிய இந்த இரண்டு உறுப்புகளும் ஒரே குறிகளாக இருக்கா வெவ்வேறு குறிகளாக இருக்கான்னு பாருங்கள் சேம் சைன் ஆர் ஆல்டர்னேட் சைன் ஸோ அங்கே என்ன இருக்குது ஆல்டர்னேட் சைன் இருக்குது ஆல்டர்னேட் சைனாக என்ன கொடுக்க சொல்லியிருக்கேன் ப்ளஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் சேம் சைனாக மைனஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்போது இந்த சம்மில் நமக்கு எப்படி இருக்குது ஆல்டர்னேட் சைன் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் அப்போது ஃபஸ்ட் ரோவில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ அடுத்தது செகண்ட் ரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் இப்போ தேர்ட் ரோவில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேர்ட் ரோவில் உருமாற்றம் எப்படி பண்ணியிருக்கோம் ஆர் த்ரீ ப்ளஸ் செவன் டைம்ஸ் ஆர் டூ அப்போ செவன் டைம்ஸ் R2, டூ அப்போது ஆர் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் செவனால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர் த்ரீல இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகளோடு சேர்த்து நம்ம எங்கே எழுத போகிறோம் ஆர் த்ரீலேயே எழுத போகிறோம் ஸோ அப்போ செவன் எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் ஸோ செவன் இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ் ஜீரோ ஜீரோ அகைன் செவன் இன்ட்டு ஒன் செவன் இன்ட்டு ஒன் எவ்வளோ கிடச்சிருக்கு செவன் செவன் மைனஸ் செவன் நமக்கு என்ன கிடைச்சாச்சு ஜீரோ அடுத்தது செவன் எடுத்துக்கோங்க செவன் இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ் ஃபைவ் இருக்குது அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடச்சாச்சு ஃபைவ் அடுத்தது செவன் எடுத்துக்கோங்க செவன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ கிடச்சாச்சு செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் ஏழு நாள் எவ்வளோ கிடைச்சிது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இங்கே ஒரு மைனஸ் எட்டு இருக்குது அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சாச்சு இருபத்தி எட்டு மைனஸ் எட்டு இருபது இப்போது நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த ஏறுபடி வடிவத்தை நம்ம அடைந்து விட்டோம் அதாவது எக்கலான் ஃபார்மை அச்சீவ் பண்ணியாச்சு எக்கலான் ஃபார்ம்னால் என்ன சொல்லி கொடுத்தேன் இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் அதாவது இந்த லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நமக்கு என்ன வரணும் பூஜ்யம் வரணும் ஸோ பூஜ்ஜியம் வந்தாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் உருமாற்றங்களை பயன்படுத்துகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதோடைய தீர்வுகளை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம் சமன்பாடை தான் அணி வடிவத்தில் மாற்றிருந்தோம் இப்போ கடைசியாக நம்ம இந்த ஏறுபடி வடிவம் அடைந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த அணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் மீண்டும் சமன்பாடுகளாக மாற்ற போகிறோம் எப்படி மாத்திரம் பாருங்கள் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு த்ரீ அதாவது இந்த ஃபஸ்ட்டு மூணு காலம் இருக்குது இல்லைங்களா இவங்கெல்லாம் யார் மாரிகளினுடைய கிழுக்கல் இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த கான்ஸ்டன்ஸ் யார் அந்த ஈக்குவலுக்கு சமன்பாட்டு தொகுப்பில் ஈக்குவலுக்கு வலதுகை பக்கம் இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கிற கான்ஸ்டன்ஸ் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு என்னது த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய கேள்வி என்னவாக இருக்குது பூஜ்ஜியமாக இருக்குது அப்போது இங்கே என்ன கிடைக்கும் ஒன் ஒய் இங்கே இங்கே என்னாச்சு ஆச்சு பாருங்கள் இசட்டும் ஜீரோவாயிடுச்சு ஒன் ஒய் இசட்டும் ஜீரோ ஆகிடுச்சி ஸோ அப்போ நீங்கள் வேணால் இப்படி போடுறதுனா வேணால் போட்டுக்கலாம் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இசட் போடலாம் பட் வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ஸோ ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஜீரோ எக்ஸ் அதை நான் போடலை ஒன் இன்ட்டு ஒய் ஒன் ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் என்ன கிடைக்குது ஜீரோ இன்ட்டு இசட் உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அதனால நான் அதை போடலை டேரெக்டாக ஒய்யோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு நாலு அடுத்தது இங்கே கடைசியாக பாருங்கள் எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ இசட் மட்டும் கிடைச்சிருக்கு அப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள் ஃபைவ் இசட் ஈக்குவல் டுவெண்ட்டி இது சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு இப்போ இந்த சமன்பாடு மூணில் நம்ம என்ன பண்ணலாம் ஜட் ஈக்குவல் டுவெண்ட்டி டிவைடட் பை இந்த ப்ராடக்டில் இருக்கிற இந்த ஃபைவ் ரைட் சைடு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் டிவைட் ஆகும் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஜெட்டோட வேல்யூ நாலஞ்சு இருபது அப்போது ஜெட் கிடைச்சாச்சு ஆல்ரெடி சமன்பாடு ரெண்டில் நேரடியாகவே நமக்கு என்ன கிடைச்சாச்சு ஒய்யோட மதிப்பும் கிடச்சாச்சு ஒய் மதிப்பு நமக்கு தெரியும் ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு சமன்பாடு ரெண்டுலேருந்து ஒய் நமக்கு நேரடியாக கிடச்சாச்சு இசெட்டோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் சமன்பாடு ஒன்றில் பிரதியிட போகிறோம் சமன்பாடு ஒன்றில் பிரதியிடலாம் வாருங்க ஒன் கியூஸ் என்ன இருக்கு எக்ஸு ப்ளஸ் டூ டைம்ஸ் ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒய்யோட மதிப்பு நாலு வச்சுருக்கோம் ஒய்யோட மதிப்பு நாலு அடுத்தது மைனஸ் இசட் மைனஸ் இசட்டோட மதிப்பு எவ்வளோ வச்சுருக்கீங்க நாலு இசட்டோட மதிப்பு எவ்வளோ இருக்குது நாலு ஈக்குவல் டு கை பக்கம் என்ன இருக்குது மூணு பெருங்க பார்ப்போம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு நாலு எவ்வளோ கிடைக்கும் எட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு மூணு அப்போது எக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபோர் எவ்வளோ கிடைச்சாச்சு ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இந்த ப்ளஸ் வலது வலதுகை பக்கம் கொண்டு கொண்டபோது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் நாள் அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு மைனஸ் ஒன்று அப்போது தீர்வுகள் அப்போது இந்த காசியன் முறையை பயன்படுத்தி நம்ம இந்த சமன்பாடினுடைய தீர்வுகள் கண்டுபிடிச்சிருக்கோம் சமன்பாட்டு தொகுப்புடைய தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஒய்யோட மதிப்பு நாலு இசட்டோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சாச்சு நாலு நீங்கள் இது மாதிரி இதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பேர் அதாவது அந்த எக்ஸ்வை ஜெட்டோட ஆன்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது ஒருமைத்தன்மை வாய்ந்த தீர்வுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒருமைத்தன்மை வாய்ந்த தீர்வுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கணக்கில் நம்ம தேர்வில் போடும்போது ரொம்ப இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு செல்ஃப் செக் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மதிப்புகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சமன்பாடு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா நமக்கு அந்த சமன்பாடுகளை பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அந்த மூணு சமன்பாடு அந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த சமன்பாடுகளை நீங்கள் போட்டாலும் அதனுடைய வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வர மாதிரி உங்களுக்கு என்னாகும் சாட்டிஸ்ஃபை ஆகும் சரி இப்போ நம்ம பயிற்சியில் ஒரு வினா கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் இது பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்து இதில் விநாயகர் நாளில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு சிறுவன் y equal to ax ஸ்கொயர் ப்ளஸ் bx plus ப்ளஸ் சி என்ற பாதையில் மைனஸ் ஆறு கமா எட்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் பன்னெண்டு மற்றும் மூணு கமா எட்டு எனும் புள்ளிகள் வழியாக செல்கிறான் ஏழு கமா அறுபது அதாவது அந்த பாதையில் பி அப்படின்னு ஒரு புள்ளி ஏழு கமா அறுபது என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான் அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானா அதாவது அந்த ஏழு கம் அறுபதுங்கிறது அவன் செல்லக்கூடிய பாதையில் இருக்கா இல்லையா சரி இப்போது இந்த சமன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதில் இந்த பாதையினுடைய சமன்பாடாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு மூன்று புள்ளிகள் இந்த மூன்று புள்ளிகளை ஃபஸ்ட்டு அதில் நம்ம பிரதிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு அந்த நேரிய சமன்பாடு தொகுப்பாக நம்ம மாற்றிக்கலாம் ஒரு புள்ளி அப்படின்னு போதே இந்த முதல் புள்ளி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் புள்ளி வந்து எக்ஸு இது வந்து ஒய் இது எக்ஸு இது ஒய் இது எக்ஸு இது ஒய் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு எடுத்து போடுங்க பார்ப்போம் எக்ஸோட மதிப்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போடுறேன் எக்ஸோட மதிப்பு இங்கே போடும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் ஆரை ஸ்கொயர் பண்ணுறீங்க மைனஸ் ஆரை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு ஏ என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு ஏ அடுத்தது எக்ஸை கொண்டு வந்து இங்கே போடுங்க மைனஸ் ஆறு இன்ட்டு பி மைனஸ் ஆறு பி அடுத்ததே ப்ளஸ் சி நான் அந்த ஈக்குவலாக இங்கே போட்டுக்கிறேன் ஈக்குவல் ஒய்யோட மதிப்பு எவ்வளோ இருக்குது எட்டு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த எக்ஸு எக்ஸ் ஏபிசி இருக்கு இல்லைங்களா இந்த எக்ஸோட இதில் பிரதிக்கிட்டு அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மாறிகள் இருக்கு இல்லைங்களா ஏபிசி அதை இடதுகை பக்கமாகவும் வலதுகை பக்கம் அந்த கான்ஸ்டன்ஸ் வர மாதிரி நான் எழுதிக்கிறேன் ஸோ அப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஆறு எடுத்து பிரதிக்கிட்டால் மைனஸ் முப்பத்தாறு அதாவது மைனஸ் ஆறு ஸ்கொயர் பண்ணும்போது முப்பத்தாறு ஏ

அடுத்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி அடுத்தது மூணாவது புள்ளியிலேருந்து எக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்குது மூணு அந்த மூணு எடுத்துகிட்டு வந்து பிரதவிடுங்க மூணு ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும் ஒன்பது அப்போ ஒன்பது ஏ இங்கே கிடைக்கும் ஒன்பது ஏ அடுத்தது மூணு எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதவிடுங்க மூணு இன்ட்டு பி எவ்வளோ கிடைக்கும் ப்ளஸ் மூணு பி ப்ளஸ் சி அப்போ கொடுக்கப்பட்ட அந்த புள்ளிகளை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த சமன்பாடை உருவாக்கிட்டோம் இப்போ இந்த மூணு சமன்பாடுகளை நம்ம அணி வடிவத்துக்கு மாற்றிக்கலாம் எப்படி மாத்திரம் பாருங்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி கான்ஸ்டன்ஸ் வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் எட்டு மைனஸ் பன்னெண்டு எட்டு அப்போது ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி வடிவம் ஆனால் நமக்கு என்ன தேவைப்படுது விரிவுபடுத்தப்பட்ட அணி நமக்கு தேவைப்படுது நமக்கு என்ன தேவைப்பட போது விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி என்னது ஏபி ஏபி எப்படி கொண்டு வருவோம் ஏ அணியை எழுதிட்டு பியை கொண்டு வந்து அதோட மெர்ஜி பண்ணிவிடுவோம் முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று எட்டு நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் பன்னெண்டு ஒன்பது மூணு ஒன்று எட்டு இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் உருமாற்றங்களை பயன்படுத்தி பூஜ்ஜியம் கொண்டு வரணும் ஸோ நான் உங்களுக்கு போன வகுப்புலேயே சொல்லிருப்பேன் அந்த உருமாற்றங்கள் பயன்படுத்தும்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப எளிமையாக பூஜ்யம் கொண்டு வர முடியும் அதுக்காக ஒன்றே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ ஒன்றே இல்லாமல் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இடத்துட்டு அந்த உறுப்புகளை வச்சுட்டு நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் நம்ம எதையாவது நீக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு குவான்டிட்டியும் சேம் குவான்டிட்டியாக வரணும் அப்போது இந்த இடத்துல எனக்கு பூஜ்ஜியம் வரணும்னா நான் ஆர் ஒன்னை பயன்படுத்தணும் ஆல்ரெடி ஆர் ஒன்னில் என்ன இருக்குது ஏதோ ஒரு மேக்ஸிமம் குவான்டிட்டி தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்போ இங்கே எனக்கு நாலு இருக்கு இல்லைங்களா ஒரு மினிமம் குவான்டிட்டி இந்த மினிமம் குவான்டிட்டியை நான் ஒரு ஒன்பதாவில் பெருக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிருது முப்பத்தி ஆறு கிடச்சிருது அப்போ இந்த முப்பத்தாறு முப்பத்தாறு எனக்கு என்ன கிடைச்சிரும் கழிக்கும்பொழுது எனக்கு பூஜ்ஜியம் கிடைச்சிரும் அதே போல் ஆர் நான் இங்கே ஜீரோ கொண்டு வரணும்னா என்ன இருக்குது ஒன்பது இந்த ஒன்பதை நாளால் பெருக்கும்பொழுது எனக்கு என்ன கிடச்சிரும் முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு உறுப்புகளுமே நமக்கு என்ன கிடைக்கிது முப்பத்தி ஆறு வர மாதிரி நமக்கு கொண்டு வர முடியும் அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த முப்பத்தி ஆற ஒன்றுன்னு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம் இதில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன கொண்டு வர முடியும் பூஜ்யம் கொண்டு வர முடியும் சரி இப்போ அதுக்கான உருமாற்றங்கள் எப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போது ஆர் டூ ஏன்னா உருமாற்றங்கள் வந்து ஆர் டூ ஆர் த்ரீல்தான் நம்ம உருமாற்றம் பண்ண போகிறோம் ஆர் டூ ஆர் த்ரீ ஸோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆர் ஒன்னில் முப்பத்தி ஆறு இருக்குது நமக்கு எங்கே தேவைப்படுது ஆர் டூவை தான் பெருக்கணும் எதால் பெருக்கணும் ஒன்பதால் பெருக்கணும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய உறுப்பை ஒன்பதால் பெருக்கிறோம் அப்போது நைன் டைம்ஸ் ஆர் டூ நல்லா புரிஞ்சுக்கோங்க நைன் டைம்ஸ் ஆர் டூ ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போ அங்கே ஆறு ஒன்றில் ஏற்கனவே முப்பத்தி ஆறு இருக்குது அதை எதாலையும் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆர் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் இடையில கூட்டல் குறியா மைனஸாக அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டும் என்னவாக இருக்குது இந்த உருமாற்றங்கள் செய்யக்கூடிய இந்த ரெண்டு ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டுமே ஒரே குறிகள் இருக்குது அப்போ ஒரே குறிகள் இருந்தால் நம்ம என்ன கொடுக்கணும் மைனஸ் கொடுக்கணும் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒன்பது இந்த ஒன்பது முப்பத்தி ஆறாக மாறணும்னா நான் எதால் பெருக்கணும் நாலு பெருக்கணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபோர் டைம்ஸ் ஆர் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஆர் த்ரீ அடுத்தது ஆர் ஒனில் என்ன இருக்குது பாருங்க முப்பத்தி ஆறு இருக்குது அப்போ அந்த ஆர் ஒன் அப்படியே இருக்கலாம் ஸோ என்ன பண்ணணும் மைனஸ் போது நமக்கு என்ன கிடைக்கும் இது ரெண்டு ஏன்னா ஒரே குறிகளாக இருக்கும்போது மைனஸ் கொடுத்தா தான் பூஜ்ஜியம் ஆகும் சரி இப்போ இதோடைய மதிப்புகள் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் சரி நம்ம ஆர் ஒனில் எந்த மாற்றமும் பண்ணலை முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று எட்டு ஆர் டூவில் பாருங்கள் ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒன்பதாவில் பெருக்கி ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகளோட கழிச்சுட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம எங்கே எழுத போகிறோம் ஆர் டூவிலயே எழுத போகிறோம் சரி இப்போ எவ்வளோ கிடச்சி பாருங்க ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ஒன்பதால் பெருக்கணும் அப்போ ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு ஏன் மைனஸ் முப்பத்தி ஆறு ஆர் ஒன்றுக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்துருக்கோம் அப்போது முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தாறு நமக்கு என்ன கிடைச்சாச்சு ஜீரோ அடுத்தது இங்கே பாருங்கள் ஆர் டூ இதை வந்து நீங்கள் ஒன்பதாவில் பெருக்கணும் அப்போ ஒன்பது இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஆர் ஒனில் மைனஸ் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஆர் ஒன் இருக்குது சரிங்களா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஆறு எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் பன்னெண்டு அடுத்தது இங்கே பாருங்கள் ஒன்பது இன்ட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு அடுத்தது ஒன்பது இன்ட்டு மைனஸ் பன்னெண்டு எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் நூற்றி எட்டு மைனஸ் நூற்றி எட்டு இதுக்கு ஒரு மைனஸ் ஏன்னா மைனஸ் ஆர் ஒன் இருக்கு இல்லையா அப்போ மைனஸ் எட்டு அப்போ எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் நூற்றி பதினாறு அதே போல் ஆர் த்ரீ இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்க பாருங்கள் இந்த ஆர்ட் உருமாற்றம் சொல்லி இல்லைங்களா இந்த ஆர்ட் உருமாற்றம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த போல் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபோர் டைம்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஸோ அதை நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ பதினெட்டு மூணு இருபத்தி நாலு கிடச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு ஜீரோ நமக்கு கிடைச்சாச்சு இந்த ரெண்டு ஜீரோ கிடைச்சதுக்கப்புறம் இங்கே என்னன்னு பார்க்குறோம் இப்போ இங்கே பூஜ்ஜியம் கொண்டு வரும்பொழுது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்பு பார்த்திங்கன்னா இங்கே பன்னெண்டு இங்கே பதினெட்டு இந்த ஆர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எதாவது வகுப்படுது பாருங்கள் இந்த ஆர்த்திரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் மூணாவில் வகுப்படும் அப்போ ஒரு உருமாற்றம் என்ன பண்ணிக்கிற பாருங்கள் ஆர் கிவ்ஸ் ஆர் பை த்ரீ அப்போ இது எல்லாத்தையும் மூணாவில் வகுத்துக்கிட்டா ஜீரோ ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு 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 இருபத்தி நாலு இப்போ பாருங்க இப்போ பூஜ்ஜியம் கொண்டு வர்றதுக்கு இங்க மைனஸ் பன்னெண்டு இருக்கு இங்க ஆறு இருக்கு அப்போ இந்த ஆறை ரெண்டால பெருக்கும் போது நமக்கு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இங்க ரெண்டு சேம் குவாண்டிட்டி வரணும் அவ்வளோதான் அப்போ இந்த ஆறை ரெண்டால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிடும் பன்னெண்டு கிடைச்சிரும் இல்லைங்களா அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க உருமாற்றம் ஆர் த்ரீ கிவ்ஸ் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ ஏன் ப்ளஸ் ஆர் டூ ரெண்டும் வெவ்வேறு குறிகள் இருக்கு வெவ்வேறு குறிகள் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க ஆர் ஒனில் எந்த மாற்றமும் இல்லை ஆர் எந்த மாற்றமும் இல்லை இதை நம்ம அந்த டூ டைம்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ இந்த கால்குலேஷன் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க ஜீரோ ஜீரோ பத்து மைனஸ் நூறு அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்போ முக்கோண வடிவத்தில் நமக்கு என்ன கிடைச்சாச்சு பாருங்க முக்கோண வடிவத்தில் நமக்கு பூஜ்யம் கிடைச்சாச்சு இதன் பிறகு நம்ம உருமாற்றங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த முதன்மை மூளை விட்ட உறுப்புகளுக்கு கீழ் உள்ள அனைத்து உறுப்புகளும் நமக்கு என்ன கிடைச்சாச்சு பூஜ்யம் கிடைச்சாச்சு அப்போ ஏறுபடி வடிவம் நமக்கு வந்தாச்சு இந்த ஏறுபடி வடிவத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதனுடைய சமன்பாடாக மாற்ற போகிறோம் ஸோ எப்படி கொண்டு வர பாருங்கள் ஸோ முப்பத்தி ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் ப்ளஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு எயிட் அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் சமன்பாடு ரெண்டு ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் மதிப்பு என்ன ஆகிடுச்சி பூஜ்ஜியம் ஆகிடுச்சி அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் பன்னெண்டு ஒய் ப்ளஸ் எயிட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி பதினாறு அடுத்தது மூணாவது சமன்பாடு பாருங்கள் எக்ஸு ஜீரோவாகிடுச்சு ஒய் ஜீரோவாகிடுச்சு அடுத்தது என்ன இருக்குது இசட் மட்டும் இருக்குது டென் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நூறு சரிங்களா இப்போது இது சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு அந்த பின்னோக்கி பிரதிடல் முறை என்ன சொல்லுது பாருங்கள் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நூறு டிவைடட் பை பத்து அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சாச்சு மைனஸ் பத்து அப்போ இசட்டோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் பத்து சரி அடுத்து இந்த இசட்டோட மதிப்பை கொண்டு வந்து ரெண்டில் பிரதிடலாம் இசட்டின் மதிப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே எங்கே பிரதிட போகிறோம் ரெண்டில் பிரதிட போகிறோம் அப்போ ரெண்டில் பிரதிடும்போது மைனஸ் பன்னெண்டு ஒய் ப்ளஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் பத்து ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி பதினாறு அப்போ மைனஸ் பன்னெண்டு ஒய் மைனஸ் எண்பது ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி பதினாறு அப்போ மைனஸ் பன்னெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி பதினாறு இந்த மைனஸ் என்பதுங்க வரும்போது எவ்வளோ கிடைக்கும் ப்ளஸ் எண்பது அப்போ மைனஸ் பன்னெண்டு ஒய் ஈக்குவல் டு நூற்றி பதினாறில் ஒரு எண்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம் ஸோ அப்போ கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் மைனஸ் முப்பத்தி ஆறு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு டிவைடட் பை பன்னெண்டு அப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஒய்யோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சாச்சு மூணு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு சரி இப்போது இசட் மதிப்பு கிடைச்சாச்சு ஒய் மதிப்பு கிடைச்சாச்சு இதை சமன்பாடு ஒன்றில் பிரதையிடுதலாம் இதை சமன்பாடு ஒன்றில் நம்ம பிரதையிடுதலாம் சமன்பாடு ஒன்று என்ன கிடைச்சிருக்கு பாருங்க அப்போது முப்பத்தி ஆறு எக்ஸ் ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு அப்போ இந்த மூணு எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதையிடும்போது என்ன கிடைக்கும் மூவார் பதினெட்டு அப்போ மைனஸ் பதினெட்டு அடுத்தது இசட்டோட மதிப்பு எவ்வளோ வச்சிருக்கீங்க மைனஸ் பத்து அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் பத்து ஈக்குவல் வலதுகை பக்கம் எட்டு அப்போ முப்பத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் எட்டு இந்த மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு ஆகும் மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் முப்பத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் டூ எட்டு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ப்ளஸ் பத்து முப்பத்தி ஆறு அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சாச்சு ஒன்று இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா எக்ஸு ஒய்இஸர் ஆக்சுவலாக இந்த சமன்பாட்டில் நம்ம இதை எப்படி போட்டிருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டில் போடாமல் இந்த ஏபிசியில் நம்ம போட்டிருக்கணும் ஏன்னா பாதையோட சமன்பாட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மாறிகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஒய் ஜெட்டில் க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கடைசியாக இங்கே ஏவோட மதிப்பு அதாவது எக்ஸ் மதிப்பு ஒன்றுன்னா ஏ மதிப்பு வந்து என்னது ஒன்று ஒய் மதிப்பு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் மூணு ஒய் மதிப்பு ஒன்றுன்னா பியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது மூணு இசெட்டோட மதிப்பு பாருங்கள் இசட்டோட மதிப்பு மைனஸ் டென் அப்படின்னா சியோட மதிப்பு நமக்கு என்னது மைனஸ் டென்னு இப்போ நமக்கு தேவையான பாதையின் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க ஒய்ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்போது ஒய்ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது ப்ளஸ் மூணு எக்ஸ் சியோட மதிப்பு மைனஸ் பத்து அப்போ அந்த சிறுவன் செல்லக்கூடிய அந்த பாதையோட சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவனோட ஃப்ரெண்டு நண்பன் எங்கே நிற்கிறான் எழுபது கமா அறுபதுங்கிற புள்ளியில் நிற்கிறான் அப்போ அவன் அந்த பாதைக்குள்ளார இருக்கானா இல்லையா இருந்தான்னா தான் நம்ம மீட் பண்ண முடியலன்னா மீட் பண்ண முடியாது சரி இப்போ நம்ம அந்த எழுபது கமா அறுபதை பிரதிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ எழுபது கமா அறுபதுன்னு பிரதிக்கிட்டால் ஒய்யோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சிருக்கு அறுபது ஈக்குவல் டு ஏழு எடுத்துகிட்டு வந்து பிரதிக்கிடுங்க ஏழு ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் மூணு இன்ட்டு ஏழோட மதிப்பு ஏழு மைனஸ் பத்து அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் பத்து கூட்டினீங்க அப்படின்னா எழுபது எழுபது மைனஸ் பத்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அறுபது அப்போது இந்த சமன்பாடு என்ன ஆகுதுன்னா பூர்த்தி ஆகுது அதாவது அந்த ஃப்ரெண்டு எங்கே நிற்கிறான் பாருங்கள் எழுபது ஏழுக்கமாக அறுபதுங்கிற புள்ளியில் நிற்கிறான் அப்போ அந்த சிறுவன் செல்லக்கூடிய பாதையிலே இந்த புள்ளி வருது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த புள்ளியை பொழுது அது என்ன ஆகுது பூர்த்தி ஆகுது அதனால் அவன் அவன் ஃப்ரெண்டை கண்டிப்பாக என்ன பண்ணுவான் மீட் பண்ணுவான் அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் ஆம் அந்த சிறுவன் செல்லக்கூடிய பாதையில் அவனுடைய நண்பனும் இருக்கின்றான் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கணக்கோட கன்க்ளூஷனை முடிக்கலாம் சரி மாணவர்களே இன்று நம்ம அந்த காசிய நீக்கல் முறையை பயன்படுத்தி கணக்குக்கெல்லாம் பார்த்தோம் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்